அளவுக்கு முருங்கையிலேயே எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற காம்பை கீழே போட்டுறாதீங்க. முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த சோகை, இருதய நோய், ஆர்த்ரைட்டிஸ், கல்லீரல் நோய்கள், தோல் நோய்கள் போன்ற அனைத்து பிரச்சனையையும் இது சரி செய்து. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலையை ஒரு 4-5 வாட்டி நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி முருங்கை சூப் எப்படி சுவையாக போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சூப்லேயும் இந்த டீயில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாய் விரித்து அது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம நல்லா அலசி எடுத்த முருங்கை இலையை நல்லா காய வச்சுக்கோங்க. இது ஃபேன் காற்றுல ஒரு 2 நாள் காஞ்சால் போதும். வெயிலில் மட்டும் வைக்காதீங்க. வெயிலில் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். நம்ம எந்த அளவுக்கு முருங்கை இலையை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா 2 நாள் ஃபேன் காற்றுல உலர வச்சுக்கோங்க. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொடியாகும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பவுடர் மாதிரி மாறிடும். இதை நீங்கள் டப்பாவில் போட்டு எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கை, கருவேப்பிலை இந்த ரெண்டும் டெய்லியும் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய பொருள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் பவுடர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. அது கூட 1 ஏலக்காவை நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா 1 வடிகட்டியில் ஊற்றி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் லெமனை ஆட் பண்ணி இந்த டீயை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்க கெட்ட கொழுப்பு வேகமாக குறையும். உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக குடிக்க வேண்டிய டீ இது. வெறும் 30 நாளையிலேயே சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். இது எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் குடிச்சிட்டு வரலாம். கை கால் வலி, மூட்டு வலி, உடல் வலி, தோள்பட்டை வலி வெறும் 15 நாளையில் குணமாகும். உடலுக்கு பல மடங்கு பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த டீ நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். ஆண்மையை அதிகரிக்கும். ஆண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த டீ நல்ல பலனை அளிக்கும். இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கறதுனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி உதிர்வது நிற்கும். முடி கருமையாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். செரிமான மண்டலத்தை சீர் செஞ்சு வயிறு உபசம், நெஞ்செரிச்சல் குணமாகும். சர்க்கரை நோயாளிகளை போல உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த டீ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 15 நாளையிலேயே இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக கண் பார்வை தெளிவு பெறும். கிட்ட பார்வை, தூர பார்வை போன்ற பிரச்சனைகள் குணமாகும். இந்த டீயை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்புரை வராமல் தடுக்கலாம். 60-70 வயதிலும் முடி நரைக்காது, உடல் சோர்வு வராது, கண் பார்வை மங்காது. ஸோ இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய இந்த முருங்கை கருவேப்பிலை டீயை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.